கேஸ் தீந்து போச்சுன்னா சாமானியமா சிலிண்டர் கிடைக்கிறதில்ல. இந்த லட்சணத்துல இந்த ஸ்டவ் வேற ரிப்பேர். எப்படி சோறாக்குறது? அம்மா பாத்தீங்களா, கறியில ஏதோ கொஞ்சம் எலும்பு கிடந்த காலம் போய் இப்ப எலும்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற கறியை வாங்க வேண்டிய காலம் வந்துருச்சு. அரை கிலோ கறியில நாலு நல்ல எலும்பு, இதுலயே 400 கிராம் போயிடுச்சு. அந்த கரையும் பாய் நம்மள என்ன நாயின்னு நினைச்சாங்களா? நாளைக்கே கடையை மாத்தி போடுறேன். இங்க அடுப்பேறியில இப்ப கறி ஒண்ணுதான் குறைச்ச. ஆமாமா, இடையில வேற குறைச்சு விட்டாங்க. அம்மா ஒரு ஐடியா. நீ ஒண்ணு ஐடியா சொல்ல வேண்டாம், அங்க கறி அடுப்ப பத்த வச்சு மத்தியானத்துக்கு சப்பாத்தி பண்ணா போதும். என்ன அம்மா? சப்பாத்தி. என்ன கதீஜா, ஏன் சலிச்சுக்கிற? கேஸ் தீந்து போச்சு, ஸ்டவ் வேற ரிப்பேர். இப்ப என்ன பண்றது? ஏன் கஷ்டப்படுற? காலேஜ்ல வரும்போது ஹோட்டல்ல நானே தான் வாங்கிட்டு வந்துறேன், பட்டுமா? அம்மா செப்பல் கேட்டீங்களே. ஐயோ செப்பல் கேக்கல, சப்பாத்தின்னு சொன்ன செவிட்டு போனோம். பணமா? ஐயோ என்கிட்ட நீங்க பணம் கொடுக்கல, நான் எடுக்கவே இல்லம்மா. நான் பீசா மிஷினை மாட்டவே இல்லையா? 500 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு காதுக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்கேனே, அத மாட்டு. ஐயோ இந்த மிஷின் சைத்தான் மிஷின், என்ன விட்டு எப்படியோ நழுவி நழுவி போயிடுதுமா. இந்த ஆட்டுக்கறிய என்ன பண்றது? நாய்க்கு போடு. நாய்க்கா? இந்த காலத்து நாயி கறி எங்க திங்குது? கோலா உருண்டையில கேக்குது. ஏய் யாரு, யார் அது? ஹாய் மேரி. ஆண்டி இருக்காங்களா? கேண்டீனுக்கா? நான் போலையே. ஆண்டி இருக்காங்களா? ஆண்டி தேங்காயா பொலவு சொத்துக்காக தெருவுறேன். அட ஆண்டவா. உனக்கு வேண்டாமா? பரவாயில்ல, நின்றுகிட்டே இருக்கியே, இரு. உன் காதுல வெடி மருந்த கொட்டி நெருப்பு வைக்கணும். நெடி அடிக்குதா? அம்மா அடுப்புல முளவா வதக்குறாவோ, அதான் நெடி அடிக்குது. இரு வார. ஐயல்லா, இரு இரு. கார் சர்வீஸ்க்கு போயிருக்கேன்னு சைக்கிள் எடுத்து வந்தா அதுவும் பஞ்சர் ஆயிடுச்சு. நீ பேசாம உட்காந்துக்க, நான் தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு போடுறேன். நபிசா எந்த ஸ்கூல்ல படிச்சா? சைக்கிள் மேல ஏறி உட்கார்ந்து ஹேண்டில் பார் பிடிச்சேன்னா சும்மா ஆடாம ஆசையால ஸ்ட்ரைட்டா விடுவேன். ஐயோ செவிடு செவிடு. இது வரைக்கும் எந்த மனுஷ மேல மோதுறது தெரியுமா? சைக்கிள் கத்துக்கிட்ட புதுசுல ஒரு எரும மாட்டு மேல மோதிட்டேன், எனக்கு ஒண்ணு அடிபடலப்பா. எரும மாட்டுக்கு தான் கொம்பே ஒடிஞ்சு போச்சு. பாருமா, நீ பெரிய பாரம், உன்னை வச்சு தள்ள முடியாதா? தள்ளுற போர் வேகமெல்லாம் போகக்கூடாது. அம்மா திட்டுவாங்க. என்ன அடிச்சுக்கிட்டு இருக்க? வேகமெல்லாம் போய் சொல்ற. ஏன் ஏன் தலையில அடிச்சுக்கிற? கொஞ்சம் ஏத்தமா இருக்கா? அதான் தள்ள முடியல, இப்ப தள்ளுறேன் பாரு. பின்னாலே ஹாரன் அடிச்சுட்டு வந்தா உனக்கு காது கேட்கலையா? உன் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? நடு ரோட்ல குழந்தைய வச்சுட்டு இப்படி தள்ளிட்டு வரியா? உனக்கு அறிவு இருக்கா? என்னது அடிப்பியா? கொப்ப மவனே அடிப்ப. என்ன சொன்ன? எங்கட அடி அடி, இன்னைக்கு வண்டி வண்டி. நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. நீ எவனா இருந்தா எனக்கு என்னடா? என்ன அடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அடி 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 அடிடா அடி. என்னடா நீ சொன்னா புரியல, கேட்க முடியல இருக்க. அடி என்ன பண்ணுவேன்னு புரியல. அட சைக்கிள் எடுமா முதல்ல. ஐயோ ஐயோ, நான் கேக்குறேன். ஆ ஏய் செவ்ரே. அப்படியா? என்ன ஐயோ பாவம், பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கிய. இதெல்லாம் ஆண்டவனோட திருவிளையாடல். ஒண்ணு கொடுத்தா இன்னொன்னு கொடுக்க மாட்டானே? மழை வரங்கறியா? நல்லதானே ஐயா, மழை வரதுக்குள்ள நான் போயிடுவேன், நீ போ. பாத்தியா, ஆளு பயந்துகிட்டு ஓடிட்டான். இந்த காலத்துல நேர்மையா நியாயமா எல்லாம் நடக்க கூடாது. கோம்ப நாய் மாதிரி வள்ளுன்னு விழுகணும் அப்பதான். எடுத்து காதலவை. ஐய, இப்ப இங்க என்ன நடந்தது? பா சொல்ற. வீட்டுக்கா? சரி சரி, என்னமோ நடந்திருக்கு. ஐயோ ஆஷா குட்டி வருது. என்ன பிசா? அங்குள் ஆண்டி எங்க? பலகாரம் திங்கிறனா? எப்பா? ஐயோ அங்குள் ஆண்டி எங்க? என்னது திருடி திங்கிறனா? ஏன் சொல்ல மாட்டேன்? நான் சிறுவாடு சேர்த்து வச்சிருக்கிற காசுல வாங்கிட்டு வந்தீங்கறேன். உனக்கு என்ன? ஐயோ அங்கிள் ஆண்டி எங்க போயிருக்காங்க? அம்மா வந்து உடனே சொல்லிடுவேங்கறியா? வேண்டாங்கண்ணு வேண்டாங்கண்ணு வேண்டாங்கண்ணு. இந்த பாரு, ஏதோ புள்ள தாச்சிக்க மாதிரி வாய் கேட்கல, ரெண்டே ரெண்டு. அதுவும் இல்ல ஒன்னே ஒண்ணுதான் தின்ன. அம்மா வந்த உடனே சொல்லிடாத கண்ணு. உனக்கு ஏன் வந்து சொரா புட்டு எறா கட்லட்டும் பண்ணி தர்றேன் சொல்லிடாத கண்ணு. அம்மா எல்லாம் என் தங்கம் இல்ல ராஜா தீ இல்ல. வேண்டாமா? தவிடு மாடு இல்ல திங்கு, நான் ஜாங்கிரி தான் தின்ன. என்ன
நல்லா தானே பேசுனேன், இது வக்கீல் நான் பேசுவேனா? பைய என்ன இவ்வளவு நேரம் கரெக்டா தானே பேசுனேன்? இப்ப சொல்லு சொல்லு. அங்குள் ஆண்டி எங்க? அங்குள் ஆண்டி எங்க? அங்குள் ஆண்டி எங்கய்யா? அப்பல இருந்து நீ இதத்தான் கேக்குறியா? ஆமா. பலகாரத்தை பத்தி கேட்கவே இல்லையா? இல்ல. யா அல்லா, எங்க வாப்பா குதிரைக்குள்ள இல்லேன்னு நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. அங்குள் பள்ளி வாசலுக்கு தொழுவரத்துக்கு போயிருக்காவோ? ஆண்டி பக்கத்து விட்டு பாட்டி மவுத்தாரத்துக்கு அழுவரத்துக்கு போயிருக்காவோ? விக்கங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா? நல்லா இருக்கு. அந்த மிலிட்டரி கார் வீட்டுக்கு ஆறு போவாவோ? அந்த ஆள் கோவக்காரர் துப்பாக்கி எடுத்து பொக்குன்னு கொக்கு சுடுற மாதிரி சுட்டா சுட்டுவா? பாட்ட மாதிரியோ குணம் வச்சா குடுமி சரச்சா மட்டேன். சரி வா போவோம். அந்த ஆளு என்ன பண்ணிடுவாங்க? ஒரு கை பாத்துருவாங்க. என்னடா இது, கதவெல்லாம் திறந்து கிடக்கு, யாரையுமே காணா. அது சரி, இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு எந்த திருடனுக்கு தில் இருக்கு? என்ன வாங்க சமையலு? கொக்கு. கொக்கு உப்பு கண்ட காய வைக்கவும் தான் எனக்கு நேரம் சரியா இருக்கு. நான் இங்க சினிமா பாக்குறது. அது சரி, என்ன சின்ன சினிமா? நான் காட்டுறேன். அப்படி இப்படியா? இவ்வளவு பெரிய வீட்டுல அந்த மனுஷன் எப்படித்தான் ஒண்டியா இருக்கா? அவ்வளோ இந்த பட்டியா தெரிஞ்சு வச்சிருக்குது. என்ன அது மின்னு மினுக்குது?